ஓல்ட் டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்ட குறித்த கவனம் நமக்கு இருக்கணும். அப்போ பழைய ஏற்பாடு எதுக்கு தந்தார், புதிய ஏற்பாடு எதுக்கு தந்தார்? சாதாரணமாக சொல்லும் பொழுது புதிய ஏற்பாடு நிஜமும் பழைய ஏற்பாடு அதற்கு தேவையான நிழலுமாக இருக்கின்றது. அது இல்லாமல் இருந்தால் இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள முடியாது, சரிதானே? இயேசு அதை அழகாக மலை பிரசங்கத்தில் சொல்கிறாரு. மத்தேயு 5:5 அதிகாரத்தில் அவர் ரொம்ப விளக்கி சொல்கிறாரு. நான் அதை மூன்று விஷயமாக சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் உள்ள நியாயப்பிரமாணத்தில் உள்ளது சில காரியத்தை இயேசு அபாலிஷ் பண்ணார், அழித்து விட்டார், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். சில காரியத்தை அப்கிரேட் பண்ணார். அவங்களுக்கு பூர்வத்தாருக்கு இப்படி சொல்லியிருக்கு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதல்ல, நீங்கள் இன்னும் மேன்மை உள்ளவர்களாக இருக்கணும்னு அப்கிரேட் பண்ணுறார். மூணாவது சில விஷயங்களை கண்டினியூ பண்ணுறார். அவங்க அங்கே சொல்லியிருக்கிறத அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்க, புதிய ஏற்பாட்டிலும் ஃபாலோ பண்ணுங்க. அப்போ இதை நம்ம விவேகமாக ஆவியானுடைய உதவியோடு கண்டுபிடிச்சா தான் இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்கிற ரெண்டையும் சரியாக நமக்கு பயன்படுத்த முடியும். ஒரு எக்ஸாம்பிள், எதை ஏசு கிறிஸ்து அபாலிஷ் பண்ணார், வேண்டாம் அப்படின்னு முடிவு கட்டினாருன்னு பார்த்தா, கொலோசேயர் 2:16-17 வசனங்களில் சொல்லியிருக்கு, அந்த ஓய்வு நாள், போஜனம், பானம், மாதப்பிறப்பு, பலிகள், பண்டிகைகள், இவைகளெல்லாம் வந்து இவைகளை பற்றி ஒருத்தன் கேட்டால் இவைகளோட பொருள் யாரை பற்றினது, கிறிஸ்துவை பற்றினது. அப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள பலி இனி ஃபாலோ பண்ணாண்டாம், அங்கே உள்ள ஓய்வு நாள் பிரமாணம் உங்களுக்கு கிடையாது, விருத்தசேனம் உங்களுக்கு கிடையாது, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவர் சொல்லார், அதுக்கு பொருள் கிறிஸ்துவை பற்றி இருக்கு, அதனால நீ அதை படி. ஒரு பலி, பாவ நிவாரண பலியா, அது யாரை காட்டுது, சிலுவையில் மறித்த இயேசுவை காட்டுது. அப்போ கண்டிப்பாக பழைய ஏற்பாடு வேணும். ஆனால் பழைய ஏற்பாடு இப்போ பலி செலுத்துறதுக்கு இல்லை, பண்டிகை நடத்துறதுக்கு இல்லை, ஓய்வு நாளை ஃபாலோ பண்ணுறதுக்கு இல்லை, ஆனால் அதிலிருந்து இயேசுவை பற்றி புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக. அல்லேலூயா. ஸோ எதை அபாலிஷ் பண்ணாரோ அதை திரும்ப எடுத்து அப்படியே செய்யுங்கன்னு போதிச்சிடக்கூடாது, இல்லையா? அடுத்தது அப்கிரேடேஷன். அப்கிரேட் பண்ணுறது முக்கியமாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கிறார். மத்தேயு 5:20-48 வரைக்கும் சொல்கிறார். முதல்ல பழைய ஏற்பாட்டில் கொலை இஸ் ஈக்குவல் டு புதிய ஏற்பாட்டில் பகை. அப்போ பழைய ஏற்பாட்டில் கொலை செய்தால் தான் தப்பு, புதிய ஏற்பாட்டில் நீ உன் சகோதரனை பகைத்தாலே மனுஷ கொலைபாதகன், சரிதானே? அப்போ பழைய ஏற்பாட்டு கொலை இஸ் ஈக்குவல் டு புதிய ஏற்பாட்டு, புதிய ஏற்பாட்டில் பகை. அப்கிரேட் பண்ணிட்டார்ல, அங்கே கொலை நடந்த போகிறதான் குற்றவாளி, இது அப்படி இல்லை, உள்ளத்தில் பகை எழும்பினோடனே நீ குற்றவாளி ஆகிறாய். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் இஸ் ஈக்குவல் டு புதிய ஏற்பாட்டில் மனதில் இச்சை. இச்சை வந்த உடனே உன் மனசுக்குள்ளே கிளியர் பண்ணு, துப்புரவாக வாழ். பழைய ஏற்பாட்டை மாதிரி எனத்தையும் செஞ்சுட்டு வந்துட்டு பலி செலுத்திட்டு நிற்காத, நீ இருதயத்தை சுத்தம் பண்ணு. ஆண்டவர் அப்கிரேட் பண்ணுறார் அந்த வாழ்க்கையை. அடுத்து என்ன சொல்கிறார், பழைய ஏற்பாட்டில் தள்ளுதல் சீட்டு, பிடிக்கலையா டைவர்ஸ் பத்திரத்தை கொடுத்து அனுப்பிடு. புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது, வேசித்தன முகாந்திரம் ஒழிய வேறு எதனாலும் கணவன் தன் மனைவி என்ன செய்யக்கூடாது, தள்ளிவிடக்கூடாது, மனைவி தன் கணவனை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரியக்கூடாது. அப்போ ஆண்டவர் அதையும் அப்கிரேட் பண்ணியிருக்கார். மோசே உங்களுக்கு ஒரு டைவர்ஸ் பத்திரம் கொடுக்கறத படித்து தந்துட்டார், தள்ளுபடி சீட்டு, ஏன்னா உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் அவர் அப்படி செய்தார்னு விளக்கம் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆதி முதலே தேவனுக்குள் அப்படி ஒரு எண்ணம் இல்லை, தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸோ அப்கிரேட் பண்ணுறாரு. அதே மாதிரி ஆணையிடுதல், பழைய ஏற்பாட்டில் ஆலயத்துக்கு பேரில் ஆணையிடுவாங்க, வானத்துக்கு பேரில் ஆணையிடுவாங்க, புதிய ஏற்பாட்டில் சொல்லிட்டாரு பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், ஒரு ஆணையும் இடாண்டாம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லு. இந்த ஆணையெல்லாம் நீ ஒன்றும் போடாண்டாம், பைபிள் சத்தியம், என் தலை சத்தியம், என் புள்ள சத்தியம், ஒன்றும் வேண்டாம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கிறாரு. அப்புறம் என்ன, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படியெல்லாம் உள்ளதை மாற்றி என்ன சொல்கிறாரு, இங்கே அடித்தா இடது கன்னத்தை நினச்சிக்கா, கொஞ்சம் கூட ஒரு அடி கூட வாங்கிறது காட்டி கொடு, 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணால் 2 மைல் என்ன செய் போ. எவ்வளோ வித்தியாசப்படுத்திட்டார் ஜீவியம், அவ்வளவு மேன்மையாக ஆண்டவர் மாற்றுகிறார். இதெல்லாம் அப்கிரேடேஷன்ஸாக இருக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சத்துருவை பகை, உன்னுடைய இஸ்ரவேலன்னா என்ன செய், நேசி, அதான் பிரமாணம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லிட்டார் சத்துருக்களையும் சிநேகியுங்கள். ஸோ இது எல்லாமே நியாயப்பிரமாணத்தில் கிரியைகள்,
இப்போ உள்ளத்திலே ஆண்டவர் அதை எழுப்புறார். அல்லேலூயா. இனி மூன்றாவதாக சில காரியம் கண்டினியூ ஆகுது. என்ன? தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இருக்கு பழைய ஏற்பாட்டில். ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் ஒவ்வொரு புத்தகத்திலையும் தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அது ஒன்றும் அழிஞ்சு போகலை. அது அன்னைக்கும் இன்னைக்கும் சேர்த்துத்தான் சொல்லியிருக்கு. ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையில் ஒரு சென்டென்ஸு அன்னைக்குள்ள காலத்தை சொல்லியிருக்கோம், அடுத்த உடனே அடுத்த சென்டென்ஸை பார்த்தா இயேசுவை பற்றி சொல்லியிருக்கோம், இன்னொரு சென்டென்ஸை பார்த்தா வருகையை பற்றி சொல்லியிருக்கோம், புதிய பாட்டு சபையை பற்றி சொல்லியிருக்கோம். அப்போ அதெல்லாம் அது கரியான ஆயிட்டே இருக்குது. அந்த தீர்க்க தரிசனங்கள், வாக்கு தத்தங்கள் இல்லையா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசு மூலம் நமக்கு வருதுங்கிறார். ஆனால் அதை எப்படி எடுத்துக்கிடணும் அதை நம்ம கவனமா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நீதி நெறிகள், ஒழுக்க சீலங்கள் இதெல்லாம் மாறவில்லை. இனி நீதிமொழிகளில் எழுதுனது அவ்வளோ இனி புதிய ஏற்பாட்டில் எடுத்து எழுதணும்னு ஆண்டவர் என்ன செய்யலை, அப்படி செய்யலை. அந்த ஒழுக்க நெறி, அந்த நீதி நெறி எல்லாம் அப்படியே வேணும்னு தான் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அதே மாதிரி தேவ திட்டமும் நோக்கமும் மாறவே இல்லை. இயேசுவை சிலுவையில் ஏறும்படி செய்வது கடைசி திட்டம், திடீர் திட்டம் அல்ல, அவர் ஆரம்பத்திலே வச்ச திட்டம் தான், உலக தோற்றத்துக்கு முன்னே தீர்மானிச்சதான். ஒரு திட்டமும் புதிய திட்டம் கிடையாது. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லி இருக்கிறதெல்லாம் அவருடைய ஏற்கனவே உள்ள திட்டம். தேவ திட்டத்தில் மாற்றம் இல்லை, தேவ நோக்கத்தில் மாற்றம் இல்லை. மனித சரித்திரம் மிக அழகாக இந்த முழு பைபிளில் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. வேற எந்த புக்கில் இப்படி இருக்கு, எந்த மத நூலில் இப்படி இருக்கிறது? நமக்கு பூமி உண்டாகிறதுக்கு முன்னாடி வானம் பூமியும் படைக்கப்பட்டதிலிருந்து இனி அடுத்த நித்தியத்துக்கு போகிற விஷயம் வரைக்கும் ரொம்ப கிளியராக. ஹல்லேலூயா.